அமெரிக்கா உதயகுமார் காயத்ரி வந்து கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு பல பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு கிடைக்கும், அதை வச்சுதான் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த அப்பா கடையில் தான் பரமலாக ஏற்றிட்டு இருக்கோம். தரமான மரமா இருக்கு, நீங்களும் வந்து வாங்குங்க. அப்பா இது எந்த ஊருங்க கடை? ஆ எந்த ஊர்ல இருக்கு கடை? சிறுமேல்குடி. கடை பேருங்க? தனப்பால் கடை. தனப்பால் கடை. அனைவருக்கும் வணக்கம். இல்லை எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி, காய்கறி, பாய், தலைகாணி, பெட்ஷீட், பாத்திரம், துணி இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம். இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்கறி. அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யறாங்க. உதயகுமார் காய்கறியக்கா மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயுள கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே வந்து கடவுளை வேண்டுகிறோம். இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், வீடு கட்ட முடியாம. அவங்க வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க. காயத்ரி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க நல்லா இருக்கணும். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நீங்க செஞ்ச உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். காசு இல்லாம வீடு கட்டாம காசு இல்லாம சம்பாதிக்கிற வீட்டுக்காரி வேலைகளுக்கு போறாரா இல்லையா? வேலை பார்த்து என்ன பண்றது? என்ன கேள்வி கேக்குறத வச்சு என்ன பண்றதுன்னு காஜல் என்ன பண்றீங்க வச்சுட்டு வீடு கட்ட வேண்டியதுன்னு. உங்க வீட்டுக்காரர் தான் 6 லட்சம் பணம் வச்சிருக்காரு வீட்டுக்கு கொஞ்சம் ஊர்ல விசாரிச்சு சொன்னாங்களா தங்கச்சி? அன்னைக்கு நடி வேலை பார்க்க அன்னைக்கு நடி செலவு பண்ணிட்டு இருக்கோம். கடை 2 லட்சம் கடன் வாங்கியிருக்கோம். 2 லட்சம் கடன் வாங்கிருக்கீல? வாங்கி என்ன தங்கச்சி பண்ணியா? ஒன்னும் ஊர் வாச்சா கட்டின மாதிரி இல்ல, ஒன்னும் வச்சுட்டு போடல, உழுவுற வீட்டுல இருக்கிய சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு 2 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்கறியா? உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறல, உங்களுக்கு எவ்வளவு தங்கச்சி ஒரு நாளைக்கு சம்பளம் வருது? வீட்டுக்குள்ள போய் பாப்போம். வீட வந்து குமிஞ்சுதான் திரும்பி போகணும். பாத்துப்போம் ஒண்ணு இல்லாமதான் இருந்திருக்கு. ஒண்ணு கீர்த்தெல்லாம் அதான் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சவுதாலாம் சொல்லி இருக்கு. பேப்பர் எல்லாம் சொல்லி தம்பி இருந்திருக்காங்க. ரொம்ப சிரமத்துலதான் இருந்திருக்காங்க. மேல இருந்து தண்ணி நிறைய ஊத்தி இருந்திருக்கு. வலி இந்த மாதிரி ஆனந்தி இதான் இவ்வளவு ஈரம். இதுல இருந்து பிள்ளைகளை போட்டுக்கிட்டு பொண்ணு படுத்து கிடக்கையா? பச்சை பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏதாவது பொண்ணு அந்த மாதிரி இருந்தாலே வாங்க இந்த வீட்டை பிரிச்சுட்டு கட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பள்ளமா இருக்கு, மழை கொஞ்சம் தண்ணி நின்று அந்த மேட்ல கட்டி இந்த பக்கத்துல இருக்கா இடம்? சரி அங்க போய் கட்டிடுவோமா? அது உங்க இடம் தானே? சரி அங்க சரி வாங்க அங்க போய் கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எங்க கொண்டு போறீங்க? இந்த கல்லு எத்தனை கல்லு இருக்கு? பயங்கரமான 100 கிலோ இருக்கு தம்பி. இந்த கல்லு பெரும் கல்லு பெருங்கல்லு போட்டு இறக்கணும். சொல்றேன் அவங்க இடம் பக்கத்துல உங்க இடம் இருக்கு. இந்த இடத்துல தான் வீடு கட்ட போறோம். வீட்டுக்கு தேவையான அளவு அளந்துடலாம். போக அளந்து காலு போட்டுடலாம். போ அளந்துட்டு குழி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
காலெல்லாம் போட்டாச்சு எடுத்து வளகம் பூ கூட போறோம் போ. பாருங்க வழக்கம் மலம் போட்டு எல்லாம் கட்டிட்டாங்க, இப்ப சாத்து மரம் போட்டு தச்சிட்டு இருக்காங்க. காத்து மரம் போட்டு தச்சாச்சு, அடுத்து வரிச்சு கட்டிட்டு இருக்கோம். இந்த முட்டை மேல போட்டு கொண்டு கொண்டு இருக்கா. பாருங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, கிட்டக்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. சாத்து மரம் எல்லாம் போட்டு தச்சு வரிச்சு எல்லாம் கட்டியாச்சு, அடுத்து கீத்து போட ஆரம்பிச்சிட்டோம். போ கொஞ்சம் விறுவிறுப்பாருங்க அங்கெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் மரமெல்லாம் போட்டு தச்சு கீத்து போட ஆரம்பிச்சோம், மழை வந்துருச்சு. ஏறப்பா ஏற ஒரு பக்கம் கீத்து போட்டாச்சு, அடுத்த பக்கம் கீத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். யார மொடு குதிரது பாருங்க, கீத்தெல்லாம் போட்டு முடிச்சு எல்லாம் மோடு எல்லாம் குத்திட்டாங்க, இப்ப தார்பாய் போட போறாங்க. தார்பாய் எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க, முன்னாடி நிறைய வீரத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, வேப்பிலை வச்சு தண்ணி ஊத்திடலாம். வேப்பில வச்சு தண்ணி எல்லாம் தச்சு உள்ள போய் பாத்துட்டு வந்துடலாம். அண்ணி விட்டு போய் பாத்துட்டு வந்துருமா? அது மேடு ஜம்முன்னு இருக்கிறம்பி. அந்த வீடு மேடு தானே, இது வந்து மேடு பண்ணலாம். இது நல்ல சரியான மேடு, எவ்வளவு மழை பெய்ச்சாலும் இந்த இடத்துல ஈரம் ஏறாது தம்பி. அதை விட இது மேட்டான பகுதி, ஈரம் ஏறாது.
நல்ல கலர்ல இருக்கும். டிசைன் பார்த்தீங்க கதவு செமையா இருக்கு. இது ஒரு டிசைன் ஆனது இந்த பாரு பூ. இது ஒரு நல்லா இருக்குல்ல டிசைன். இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி பாய் தலகாணி பெட்ஷீட் துணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்திரி. அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து இன்னும் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே வந்து குடும்பத்துக்கு பல பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பம் பல ஆண்டு நல்லா வாழணும். மழை பெஞ்சு ஊத்துற கொட்டாயில இருந்தேன் வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. மட்டை வாங்க கூட காசு இல்ல. 100 ரூபா காசு வாங்கி குடும்பம் வளச ஓட்டிட்டு இருந்தேன். அவங்க வந்து நல்லா இருக்கணும். அவங்க வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. உதயகுமார் காயத்ரி அண்ணன் ஊடு வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. அவங்க நல்லா இருக்கணும். 100 வருஷம் வரைக்கும் அவங்க வாழணும். உங்களுக்கு நான் இந்த சாமானும் வாங்க வேண்டிய இல்லை. இவ்வளோ சாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க. துணிமணிலேருந்து காய்கறிலேருந்து அரிசிலேருந்து எல்லா எண்ணெயிலேருந்து மிளகாத்தூள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு என் பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இனிமேலும் மழை தண்ணி இல்லாமல் நாங்கள் அந்த வீட்டில் ஒழுங்காக இருப்போம். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு உங்கள் நாங்கள் சாகுற வரைக்கும் இங்கே நீங்கள் செஞ்ச உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த வீடியோ பாருங்க. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்த் சொன்னது மாதிரியே செஞ்சிருக்க.